என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டுமா? போய் 6 மாசம் ஆகுது. தேவி கேட்கவும், ஒரு வாரமா? அதெல்லாம் வேண்டாம், போனமா வந்தமான்னு காலையில போயிட்டு சாயந்தரம் கிளம்பிடலாம், நானும் வரேன் என்றான் ராஜேஷ். எங்க பொண்ணுங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் தாய் வீடுங்கிறது சொர்க்கம் மாதிரிங்க, நீங்க ஏன் அனுப்பவே மாட்டேங்கிறீங்க? அனுப்பினாலும் உடனே வந்துடணும்னு சொல்றீங்களே, உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இங்க வந்து தங்கிட்டு போகலையா? அதனாலதான் வேணாங்கிறேன். என்னங்க சொல்றீங்க, எங்க அக்கா தங்கச்சி வந்தா நீ என்ன சொல்ற? வந்துட்டாளுங்க, குடும்பத்து சொத்தை அள்ளி எடுத்துக்கிட்டு போக, கல்யாணம் கட்டிக்கிட்டு போகும்போதே எடுத்துக்கிட்டு போனது பத்தலன்னு அப்பப்ப வந்து மூட்டை கட்டிக்கிட்டு போறாளுங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கோல் மூட்டி சண்டை மூட்டி விடுறாளுங்க. இப்படியெல்லாம் நீ புலம்புறல்ல? ஆமா, அதுல என்ன தப்பு? தப்பே இல்லதான். இங்க ஏன் அக்கா தங்கச்சிகளை சொல்ற மாதிரி அங்க உன் அண்ணி உன்னை பத்தி அவ புருஷன்கிட்ட புலம்பலாம் இல்லையா? அது உனக்கு மட்டும் அசிங்கம், உன்னை கட்டுன எனக்கும் தானே அசிங்கம். அதான் போக வேணாங்கிற, போனாலும் உடனே திரும்பிடணுங்கிற என்று ராஜேஷ் சொல்ல, தன் வினையே தனக்கு எதிர்வினையாகி நிற்பதைக் கண்டு பதில் பேச முடியாமல் நின்றாள் தேவி. நன்றி, வணக்கம்.